ஐயா வணக்கம். தென்காசி மாவட்டம் கொடிக்குறிச்சி. ஐயா, மோடி அவர்கள் வந்த பிறகு வருஷத்துக்கு ஒரு 6000 திட்டம் நன்மை அடையுதும். இந்த நிலை நன்மை அடைஞ்சா நல்லா இருக்கும். நில திட்டங்கள் நிறைய, அந்த 6000 திட்ட நிதி வந்த பிறகு அது உதவியா இருக்கு. மோடி அரசுல வந்து இந்த மூணு சட்டங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மூணுமே ஐயா அவர்களுக்கு வரவைக்க மாதிரி தான் இருக்கு. மோடி அவர்களுக்கு ஐயா வர திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு. இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி தந்தப்போ ஒரு விவசாய நீங்க பெற்ற பலன் என்ன? இதுவரைக்கும் இந்த மாதிரி பயனுமே பயனடையல ஐயா. மோடி வர விட்டு தான் பயனடைஞ்சிருக்கோம். ஏன்னா 1 ரூபா பயனடைஞ்சதே கிடையாது காங்கிரஸ் திட்டத்துல. ஐயா மோடி வர விட்டு தான் இந்த 6000 ரூபா வருஷத்துக்கு பயனடையுது. விளைபொருட்களை பத்தி சொல்லுங்க. எந்தெந்த நம்ம ஊர்ல என்னென்ன விளைபொருட்களா விளையுது, அது எப்படி எல்லாம் சந்தைப்படுத்த படுத்துனீங்க, இனிமே அதுக்கு மோடி என்னென்ன செய்யறான்னு சொல்லி சொல்லுங்க. முன்ன நம்ம பொருளை வந்து எதுவுமே விளைவிச்ச பொருளை வந்து முன்னாடி நம்ம சொன்ன விலைக்கு எதுவுமே விற்க முடியாது. இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பூ மாசுல தக்காளி மிளகா உள்ளி ஈரங்கம் எல்லாமே நாங்கள் வந்து விளைவிக்கிறோம். ஆனால் எங்கள் பொருளை வந்து நாங்கள் சொன்ன விலைக்கு எதுவுமே விற்க முடியாது. முன்னாடி இப்போ மோடி கொண்டு வந்திருக்க சட்டத்தில் வந்து நம்ம பொருளை நம்மளே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்லையுமே நம்ம நேரடியாகவே கொண்டு விற்க முடியும். இது அதே அடுத்த ஸ்டேட்டில் உள்ளவங்க நம்மகிட்ட வந்து நேரடியாக வந்து வாங்கவும் முடியும். அதனால் வந்து விவசாயி அவனுடைய தேவைக்கு தக்கான விலை உயர்த்தி அவனால் விற்க முடியும். இதில் இடப்பட்ட தரனால நம்ம நஷ்டம்தான் இதுவரை அடைஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ அவர் சொன்ன வேளாண்மை சட்டத்தில் வந்து நமக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம விவசாய மூலமாக விவசாயிகள் மக்கள் நீங்கள் விவசாயிகள் நீங்கள் வந்து பிரதமர் மோடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து வந்த பிறகு தான் ஓரளவுக்கு நன்மைகள் அடைந்த மாதிரி இருக்கு. நல்லா இந்த திட்டங்கள் வர வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம விவசாய பொருட்களை பாதுகாப்பதற்கான மோடியின் திட்டத்தை பத்தி நினைக்கிறீங்க? குடோன்கள் வைக்கிறது இது முன்னாடிலாம் நம்ம மக்கள்கிட்ட வாங்கின பொருளை வந்து இடைத்தரகர்கள் தான் பதுக்கி வச்சு விலையை உயர்த்தி அவங்க தேவையில்லாத விலையை உயர்த்தி பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ மோடியுடைய அவருடைய திட்டத்தில் நம்ம பண்ணும்போது வந்து நம்ம ஆட்சியில் நம்ம பொருளை நம்மளே சேமி பண்ணி விற்கும்போது நமக்கு விவசாயிகள் அதிகமாக லாபம் அடையப்படும். நன்றி, வணக்கம். விவசாயிகளை பற்றி, விவசாயிகளுக்கு மோடி செய்த நன்மைகளை பற்றி விவசாயிகளிடையே கேட்டு தெரிந்து கொண்டோம். வணக்கம். தென்காசி, பாரதிய ஜனதா கட்சி. என்னுடைய பேர் ஜெய்சங்கர். தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில் ஓபிசி அணி மாவட்ட பொதுச்செயலாளர் இருக்கிறேன். இப்போ டெல்லியில் நடைபெறக்கூடிய விவசாயிகள் போராட்டம் தேவையற்ற தான் சொல்லுவேன். அங்கே குடியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நினைப்பு தான் வருது. இந்த நம்ம எதிர்கட்சிகள் திமுக மாதிரியான இந்த ஸ்டாலின் மாதிரியான எதிர்கட்சிகள் இவங்களை தூண்டி விடுறாங்க. நம்ம விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு இவங்களே விலை நிர்ணயம் பண்றேன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? இடைத்தரகர்கள் கிடையாது, பதுக்கல் தடுக்கப்படுகிறது. இந்த திமுக காரங்க பார்த்தீங்கன்னா கடையெடுப்பு பண்ணாங்க, எந்த விதமான மக்கள் ஆதரவும் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் எந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலுமே அது உடனே குறை சொல்லியே பழகப்பட்ட கூட்டமாகவே இந்த எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அது வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லை. அந்த விவசாய சட்டத்தோட சரத்தை படித்து பார்த்தீங்கன்னாலே அது தெரியும். இது நாங்கள் விலக்கி எல்லா விவசாய தென்காசி மாவட்டத்திலிருந்து எல்லா விவசாயிகளுக்கும் நேரடியாக சென்று விலக்கி இதோட சட்டத்தை இதோடைய நன்மைகளை விளக்கலாம்னு நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அதை செயல்படுத்தவும் போகிறோம். வாழ்க பாரதம். என்றும் தாமதியின் வழியில். வணக்கம்.